நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சேமியா கீர் இல்லை சேமியா பாயாசம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வந்து எம்மியாக 5 மினிட்ஸ் போதும். அந்த 5 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக ரொம்ப டேஸ்ட், அந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து கீழே ஒரு பெல் ஐக்கானை அப்படியே தட்டி விட்டுருங்க. நான் வந்து நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் நான் கரெக்டாக அளவு சொல்கிறேன், அந்த அளவில் சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் நல்லா கொதிக்கட்டும், நல்லா காயணும். நல்லா திக்காக இருக்கிற பால் தண்ணியை ஊற்றாத காய வைங்க. இப்போ நல்லா ஒரு கனமான பாத்திரத்துக்கு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுட்டு நான் இந்த பவுலில் 1 கப்பு பவுல் ஃபுல்லாக வந்து நான் சேமியா போட்டிருக்கேன். 1/2 லிட்டருக்கு இந்த 1 கப்பு வந்து நீங்கள் சேமியா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு வறுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த சேமியா வந்து வேக வைக்க சொல்ல குழையாமல் வரும். அதுக்கு தான் சொல்கிறேன், நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த பொன்னிறம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், பாருங்கள் இந்த கலரில் வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பால் கொச்சிடுச்சு, அதை நம்ம இதை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேமியா வேகட்டும், 1-5 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும். இப்போ அதுக்காட்டியும் நம்ம என்ன செய்யலாம்னா, 1 3 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் போட்டிருக்கிறேன். அந்த கீ நல்லா சூடேறட்டும். சூடேறின பிறகு நான் முந்திரி திராட்சை, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதையும் வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து பொன்னிறம்னு சொல்லுவாங்க பாருங்கள், இந்த முந்திரியெல்லாம் வறுபடட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் 1/2 பவுல் இந்த நம்ம அளந்தம் பாருங்கள், அதில் 1/2 பவுல் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் எதில் அளக்குறீங்களோ, சேமியா எதில் அளக்குறீங்களோ, 1/2 லிட்டர் பாலுக்கு அதில் 1/2 பவுல் சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா சேமியா வெந்த பிறகு சர்க்கரை போடுங்க, அப்போ தான் சேமியா வேகும். சர்க்கரை போட்டுட்டிங்கன்னா சேமியா வந்து அப்படி அப்படியே இருக்கும். இப்போ நம்ம வறுத்த முந்திரி திராட்சை நெய்யோடு சேர்த்துட்டு இப்படி கலக்கிட்டு ஒரு எம்மியாக ஒரு டேஸ்ட்டுன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. ஒரு முறை செஞ்சு பார்த்துக்கோங்க, இந்த டேஸ்ட்டை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஈஸியாக 1-5 நிமிஷத்தில் ஒரு சேமியா கீர் நம்மளுக்கு ரெடி. இந்த மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.